கறி தோசை பண்ணலாங்களா அதுக்கு முட்டை உடச்சி ஒரு கிணத்துல ஊற்றி வச்சுக்கோங்க நல்லா பொடியாக வெங்காயத்தை சாப் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி கரு புதினாவையும் அதே மாதிரி சாப் பண்ணிக்கோங்க மட்டனை உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு இடித்து வச்சுக்கோங்க சோம்பு எடுத்து வச்சுக்கோங்க கரம் மசாலா வேணும் அப்புறம் கொஞ்சம் பெப்பரும் மிளகாத்தூளும் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு போட்டு பொரியிட்டோன்னு விடுங்க சோம்பு அப்புறம் வெங்காயத்தை அதில் போட்டுருங்க அதுலேயே இஞ்சி பூண்டு இடித்து வச்சதை சேர்த்துருங்க கொஞ்சம் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா மட்டனில் வேற வேக வைக்கிறப்போ அதில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறதுனால திட்டமாக பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சம் இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு மிளகாய் தூள் கரம் மசாலா கொஞ்சமாக பெப்பர் எல்லாமும் கலந்து வதக்கி விடுங்க இந்த மட்டன் வெந்த தண்ணியை இந்த வெங்காயத்தில் இப்போது சேர்த்துருங்க இந்த மட்டன் வெந்த தண்ணியிலே இது வெங்காயம் வேகட்டும் மட்டன் கொத்து கறியாக கிடச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வேக வச்சுட்டு இது சாப்பரில் போட்டிங்கெல்லாம் இப்படி பொடியாகிடும் அதுக்கப்புறம் அதை அதில் சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்து ஸ்லோவில் கொஞ்சம் நேரம் இது நல்லா சேர்ந்து வரட்டோன்னுட்டுன்னு விட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயமும் இருக்கட்டும் தவால கனமாக தோசை ஊற்றிக்கோங்க தோசை ஊற்றினதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த கறி மசாலாவை போடணும் அதுக்கு முன்னே கொஞ்சமாக முட்டை அடித்து வச்சது மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலாவை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்க ஒரு கால்வாகம் வெந்ததுக்கப்புறமா ஸ்ப்ரெட் பண்ணிங்கள்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ இல்லைன்னா இப்படியே போட்டு நிதானமாக மொத்தத்துக்கும் பரவி வரா மாதிரி தேய்ச்சி விடணும் இது போட்டுட்டு இது மேலேயும் கொஞ்சம் முட்டை கலவையை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணால் இன்னும் ஈஸியாகவே ஸ்ப்ரெட் பண்ணலாம் பண்ணி கொஞ்சம் ஆயிலும் சுற்றி விட்டுருங்க இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும் ஓரளவுக்கு வெந்துடுச்சின்னு தெரிஞ்ச உடனே திருப்பி போட்டுடுங்க அது அடுத்த பக்கமும் வேகட்டும் இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறமா திரும்பவும் தோசையை திருப்பி போட்டு மேலே பச்சையான அறுக்கிற வெங்காயத்தை கொஞ்சம் தூவி அழுத்தி விட்டு ரெண்டாக கட் பண்ணி சர்வ் பண்ணுங்க இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சிக்கன் கிரேவியோ இல்லை மட்டன் குழம்போ ரொம்ப நல்லாயிருக்கும் ஊருக்கெல்லாம் போகிறப்ப கூட பேக்கிங் பண்ணணும் இப்படி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சு பேக் பண்ணிக்கோங்க ஈஸியாக இருக்கும் ரோல் பண்ணி எடுக்கிறதுக்கு இப்போ உங்கள் கறி தோசை ரெடி